தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டுகளாக அஇஅதிமுக அரசு மேற்கொண்டு வந்துள்ள வளர்ச்சிப் பணிகள் ஏராளம் என்று கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அஇஅதிமுக அரசு பிரமிக்கும் வகையில் ஆட்சி நடத்த இருப்பதாகவும் அஇஅதிமுக அரசின் இணக்கமான கொள்கைகள் காரணமாக முதலீட்டாளர்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் நடைபெறவுள்ள உள்ள சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியினரை அரவணைத்து அவர்களோடு ஒன்றிணைந்து பரப்புரையில் ஈடுபட்டு அமோகமான வெற்றியை அஇஅதிமுக பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த பத்தாண்டு காலத்தில் தமிழகம் பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்தித்துள்ளதாகவும் அவற்றை எதிர்கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை சரியான தருணத்தில் வழங்கியதாகவும் அவர் அந்த பிரச்சாரத்தின் போது கூறினார் இதன் காரணமாக மக்கள் அஇஅதிமுக மீது பேரன்பு கொண்டிருப்பதாகவும் அது வாக்குகளாக மாறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார் அஇஅதிமுக சாதனைகளை கூறி வாக்கு சேகரிப்பதாகவும் திமுக பொய் புகார்களை தெரிவித்து அஇஅதிமுக மீது குற்றம் சாட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து திமுகவினர் கூறிவரும் பொய் வாக்குறுதிகளை தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சோழிங்கநல்லூர் தாம்பரம் உள்ளிட்ட தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார்